வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் இன்னொரு முக்கியமான இன்கம், அதாவது கேஷுவல் இன்கம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கேஷுவல் இன்கம்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, கேஷுவல் இன்கம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்னிங் ஃப்ரம் லாட்டரி, ஓகே, வின்னிங் ஃப்ரம் கிராஸ்வேர்ட் பசில், ஹார்ஸ் ரேஸ், கார்ட் கேம்ஸ், ஓகேவா, பெட்டிங், கேம்பிளிங், இது எல்லாமும் சேர்ந்தது தான் இந்த கேஷுவல் இன்கம்ன்றது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 56 வந்து இது டாக்ஸபிளாக இருக்குது. இந்த கேஷுவல் இன்கம் இந்த ஹெட்டில், அதாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் இது வந்து டாக்ஸபிளாக இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து லாட்ரிஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாட்ரி வின்னிங்ன்றது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, லாட்ரி வின்னிங்ன்றது என்னென்னா, ஓகே, ப்ரைஸ், அவார்ட்ஸ் ஏதாவது வந்து ரிசீவ் பண்ணுறாங்க பர்சன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் எதுவுமே இல்லாமல் அவங்க வின் பண்ணுறது தான் நம்ம லாட்ரி அப்படின்னு சொல்கிறோம். பை சான்ஸ் ப்ரைஸ் மணி, ஓகே, அதெல்லாம் வந்து கிடைக்குது. அண்ட் இது பார்த்தோன்னா கார்ட் கேமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டைப் ஆஃப் கேம்ஸாக இருக்கலாம், இல்லை கேம் ஷோவாக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் டெலிவிஷனில் இருக்கலாம். ஓகே, இதில் எதில் வந்து அவங்க வின் பண்ணாங்க இந்த மாதிரி ப்ரைஸஸ் மணிஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லாட்ரி வின்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த வின்னிங் ஃப்ரம் ரேசஸ், ஹார்ஸ் ரேஸும் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஓகே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் நமக்கு இன்க்ளூட் ஆகிற இன்கம், அதாவது வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸஸாக இருக்கட்டும், லாட்ரி வின்னிங்காக இருக்கட்டும், அண்ட் இந்த கேம்பிளிங், கேம் ஷோ, பெட்டிங், இது எல்லாமே வந்து இந்த கேஷுவல் இன்கமில் இன்க்ளூட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து டிடக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாட்டரியாக இருக்கட்டும், கிராஸ்வேர்ட் பசிலாக இருக்கட்டும், ஹார்ஸ் ரேஸாக இருக்கட்டும், கார்ட் கேம்ஸ், இல்லை அதர் கேம்ஸ், எதுவாக இருந்தாலும் இதுக்கு வந்து 30% டேக்ஸ் வந்து டிடெக்டட் அட் சோர்ஸ் பண்ணுறாங்க, டிடிஎஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த எல்லா வின்னிங்ஸ்க்குமே நமக்கு வந்து டிடிஎஸ் சார்ஜ் பண்ணுவாங்க 30%. ஓகே, அது கேம் ஷோவாக இருக்கலாம், இல்லை டிவி ஷோவாக இருக்கலாம், டிவியில் கண்டக்ட் பண்ண கேம் ஷோவாக இருக்கலாம். ஓகே, இது எல்லாத்துக்கும் 30% டிடிஎஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு வந்து இந்த டிடிஎஸ் எப்போ பிடிக்க மாட்டாங்க அப்படின்னா, இந்த இன்கம் பார்த்திங்கன்னா 10,000 விட கம்மியாக இருந்தது, அதாவது இந்த கிராஸ்வேர்ட் பசில், இந்த லாட்ரி, ஹார்ஸ் ரேஸ், இந்த கேம் ஷோஸ், இதில் வின் பண்ண அமௌண்ட் வந்து 10,000 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிடிஎஸ் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அந்த கொடுத்துருக்க அமௌண்ட்டை நம்ம கிராஸ்அப் பண்ணணுமா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நெட் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு கிராஸ் பண்ண வேல்யூ தான் நமக்கு தேவை. அதனால் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கிராஸிங் அப் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நெட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்லை அமௌண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் டேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை கலெக்டட் பை பேங்க்னு கொடுத்துருக்காங்களா. இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நெட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், அதாவது டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, கிராஸ் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ வந்து அமௌண்ட் 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிராஸ் அமௌண்ட்டே கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். மற்றபடி இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நெட் வேல்யூ, நம்ம வந்து கிராஸ்அப் பண்ணணும். ஓகேவா, அண்ட் நோ டேக்ஸ் இஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிங்க்கும் கேம்பிளிங்க்கும் இந்த டிடிஎஸ் கிடையாது. ஓகே, அப்போ வந்து இதுக்கு கிராஸ்அப் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா டிடிஎஸ் பிடிக்கிறதுனால தான் நம்ம இந்த கிராஸ்அப் பண்ணுறோம். இதுக்கு வந்து கிடையாது அப்படின்றதுனால நம்ம கிராஸ்அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா, அதாவது எல்லாத்துக்குமே டிடிஎஸ் வந்து 30%, அதில் வந்து பெட்டிங்க்கும் கேம்பிளிங்க்கும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இந்த டிடிஎஸ்ன்றதே கிடையாது. அண்ட் எது வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10,000 விட கம்மியாக இந்த இன்கம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஓகேவா, இப்போ இதை தான் நம்ம பேஸாக வச்சு இப்போ ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எஸ், இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களால் ஈஸியாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். எஸ், இப்போ பாருங்கள், மிஸ்டர் செந்தில் ஃபர்னிஷ் த ஃபாலோயிங் இன்கம்ஸ் டியூரிங் 2021, கம்ப்யூட் டாக்ஸபிள் இன்கம் அண்டர் அதர் சோர்ஸஸ், வின்னிங் ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்டேட் லாட்டரி,
ஓகேவா, தமிழ்நாடு ஸ்டேட் லாட்டரியில் வின்னிங் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெட் அமௌண்ட்டெல்லாம் கொடுக்கல. ஓகே, அதனால் இது வந்து நமக்கு என்ன அர்த்தம்னா க்ராஸ் அமௌண்ட்டுன்னு தான் அர்த்தமே. ஓகே, நெட்டுன்னு கொடுத்தா தான் நம்ம க்ராஸ்அப் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இது பாருங்கள், வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ், இது அமௌண்ட் ஒன்னுன்னு கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் ஒன்னுனா நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வந்து க்ராஸ்அப் அமௌண்ட்டுன்னு தான் அர்த்தம். ஓகேவா, அமௌண்ட் ரிசீவ்டு அப்படின்னா தான் அது நெட் அமௌண்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, இது பாருங்கள், வின்னிங் ஃப்ரம் க்ராஸ்வேர்ட் பசில், இதுலேயும் நெட்டுன்னு கொடுக்கல. ஸோ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே எடுத்துக்கலாம். நெட்டுன்னு கொடுத்துருந்தாவோ இல்லை அமௌண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருந்தாவோ இல்லை வேறு டேர்ம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா க்ராஸ்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, வின்னிங் ஃப்ரம் கார்ட் கேம்ஸ், இதுலேயும் எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். வின்னிங் ஃப்ரம் கேம்பிளிங் அண்ட் பெட்டிங் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நமக்கு டிடிஎஸ்ஏ கிடையாது. ஸோ இதை நம்ம டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ் ஃப்ரம் கார்ட் கேம்ஸ். ஓகேவா, நம்ம எந்த ஒரு எக்ஸ்பென்சஸையும் இந்த கேஷுவல் இன்கமில் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா, இது வந்து பாருங்கள் லாஸ் ஃப்ரம் கார்ட் கேம்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம டிடெக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. எக்ஸ்பென்சஸ் ஆன் பையிங் லாட்ரி டிக்கெட்ஸ், இதுவும் வந்து நம்ம டிடெக்ஷனாக காமிக்க முடியாது. எஸ், இப்போ இந்த ப்ராப்ளம் போடலாமா பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஆஃப் மிஸ்டர் செந்தில் போடுறோம். ஓகே, இதில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் லாட்டரி, இதில் நெட் கொடுக்காததுனால அந்த 1,80,000 அப்படியே எடுத்துக்கிட்டோம். அமௌண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஒன் கொடுத்துருந்தாங்கன்னா அது க்ராஸ் பண்ண அமௌண்ட்டுன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, வின்னிங் ஃப்ரம் க்ராஸ்வேர்ட் பசில், இதுலேயும் நெட் கொடுக்கல. ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். அண்ட் வின்னிங் ஃப்ரம் கார்ட் கேம்ஸ், இதுவும் நெட் கொடுக்காததுனால இது க்ராஸ்அப் அமௌண்ட் தான் அர்த்தம். ஸோ நம்ம அந்த 20,000 எடுத்துக்கிட்டாச்சு. வின்னிங் ஃப்ரம் கேம்பிளிங் அண்ட் பெட்டிங், இதுக்கு நமக்கு டிடிஎஸ்ஸே கிடையாது. ஸோ நம்ம டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் தான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இப்போ டோட்டல் என்ன வருதுன்னு பார்ப்போமா, 241,500, இதுதான் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் நமக்கு. ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். பாருங்க, மிஸ்டர் ஜே ரிசீவ் த ஃபாலோயிங் இன்கம்ஸ் டியூரிங் 2021, கம்ப்யூட் ஹிஸ் இன்கம் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் செப்பரேட்லி ஃபார் ஈச் கேஸ். பாருங்க, ஐட்டம்ஸ் இன் ஏ, ஐட்டம்ஸ் இன் பின்னு சொல்லிட்டு ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு கேஸ்க்கும் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பார்க்கலாமா. வின்னிங் ஃப்ரம் சிக்கிம் லாட்டரி ரிசீவ்டு, பாருங்க ரிசீவ்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன அர்த்தம்னா நெட்டுன்னு அர்த்தம், இதை நம்ம க்ராஸ்அப் பண்ணணும். ஓகே, இது பாருங்கள், வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ், இது அமௌண்ட் ஒன்னுன்னு தான் கொடுத்துட்டாங்க. அப்போ இது அமௌண்ட் ஒன்னுன்னா என்ன அர்த்தம், க்ராஸ் அமௌண்ட்டுன்னு தான் அர்த்தம். ஸோ இதை டைரெக்டாக எடுத்துக்கலாம். அண்ட் வின்னிங் ஃப்ரம் க்ராஸ்வேர்ட் பசில், இதில் நமக்கு நெட் கொடுக்கலை இல்லையா, ஸோ இது வந்து க்ராஸ் தான் அர்த்தம், நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது பாருங்கள், வின்னிங் ஃப்ரம் லாட்டரி அமௌண்ட் ஒன், அமௌண்ட் ஒன்னுனா என்ன அர்த்தம், க்ராஸ் தான் அர்த்தம். ஸோ டைரெக்டாக எடுத்துக்கலாம். வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ் ரிசீவ்டு, பாருங்கள் ஹார்ஸ் ரேஸ் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், க்ராஸ்அப் பண்ணணும். ஓகேவா, எஸ் இப்போ நம்ம போடலாம். முதல்ல ஐட்டம்ஸ் ஆஃப் ஏ, ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் சிக்கிம் லாட்டரிக்கு, இது வந்து நம்ம எப்படி க்ராஸ்அப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம், 30% டேக்ஸுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோலே இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்த்தோம், அதாவது நெட் அமௌண்ட் இன்டூ 100 டிவைடட் பை 100 மைனஸ் டேக்ஸ் ரேட். ஓகே, அப்போ நமக்கு இங்கே நெட் அமௌண்ட்டுன்றது 1,05,000 இன்டூ 100 டிவைடட் பை 100 மைனஸ் டேக்ஸ் ரேட். டேக்ஸ் ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம், 30%னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த 30% போட்டுக்கிறோம், 30. ஓகேவா, எஸ் இது சால்வ் பண்ணோன்னா 1,50,000 வந்துருச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது க்ராஸே தான், அமௌண்ட் ஒன்னு கொடுத்தா க்ராஸ். ஸோ நம்ம எடுத்துக்கிட்டோம். அண்ட் வின்னிங் ஃப்ரம் க்ராஸ்வேர்ட் பசில், இதுவும் நெட் கொடுக்காததுனால க்ராஸ் அமௌண்ட்டு தான். ஸோ நம்ம அதையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ டோட்டலாக இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் என்னென்னு பார்க்கலாமே, 1,56,000. ஓகேவா, இப்போ நம்ம ஐட்டம்ஸ் இன் பி ஒர்க் அவுட் பண்ணலாமா. எஸ் வின்னிங் ஃப்ரம் லாட்டரி அமௌண்ட் ஒன்னுன்னு சொல்லிட்டாங்க, அமௌண்ட் ஒன் கொடுத்தா அது நமக்கு க்ராஸ் அமௌண்ட்டு தான். ஸோ நம்ம அந்த 2,000 அப்படியே எடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ் ரிசீவ்டு, ரிசீவ்டுனா என்ன அர்த்தம், நமக்கு நெட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இதுக்கு க்ராஸ்அப் பண்ண போகிறோம். அப்போ க்ராஸ்அப் பண்ணுறதுக்கு நெட் அமௌண்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் 30, அதே ஃபார்முலா தான். ஓகே, நெட் அமௌண்ட் போட்டாச்சு 56,000, இன்ட்டு 100 போட்டாச்சு, 100 மைனஸ் 30, 30ன்றது டேக்ஸ் ரேட் இல்லையா. ஸோ நம்ம அதை போட்டாச்சு, இப்போ நமக்கு 80,000 வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அதாவது 82,000 வந்துருச்சு. ஓகேவா, இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராப்ளமும் ஈஸியாக புரிஞ்சுது இல்லையா, எப்போ நம்ம க்ராஸ் பண்ணணும் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதாவது அந்த டேர்ம்ஸ் அமௌண்ட் ரிசீவ்டு
இல்லை நெட்டு டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸ் அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் வந்து நெட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? எஸ். இப்போ வந்து ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு இதே ரெண்டு மாடல்லையும் ப்ராப்ளம் தரேன். இந்த ப்ராப்ளமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்டில் ஆன்சர் போடுங்க. ஐ செக் யூ ஆன்சர். தேங்க்யூ ஃபார் யர் பேஷன் லிசனிங்.